இன்றைய நாள் வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 32:2. அவர் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். வெறுமையான ஒரு வாழ்க்கை, எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்த ஒரு விடாய்த்து போன பூமியை போல இருக்கின்ற நமக்கு ஒரு கண்மலையின் நிழலாக தேவன் இருப்பதாக சொல்லுகிறார். கண்மலையின் நிழல் என்று சொல்லும் போது கண்மலையில் இருந்து தேவன் தண்ணீரை தந்ததை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்மலையை பிளந்து அவர் தண்ணீரை கொடுத்தது போல விடாய்த்த நிலையில் இருக்கிற நமக்கு அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வரும். உலகம் கதவி மூடலாம், உறவுகள் கதவி மூடலாம், ஆனால் உன்னதர் ஒரு நாளும் மூட மாட்டார். இந்த ஆசீர்வாதனுடைய வாழ்க்கையில நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? எசையா 31:7 சொல்கிறபடி நாம் பாவத்தை விட்டுவிட வேண்டும், பாவம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. காட் பிளஸ் யூ.